காலையில் எழுந்தவள் தனது அத்தை பரபரப்புடன் செயல்படுவதை பார்த்து, என்னை இங்கிருந்து துரத்துறதுல இந்த அத்தைக்கு எவ்வளவு ஒரு ஆர்வம் என்று மனதுக்குள் வருந்தி கொண்டாள். திடீரென்று வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. யார் என்று வெளியில் சென்று பார்த்த அவரது அத்தை விஷாலின் பிஏ கிரி வந்ததும், வாங்க தம்பி, உள்ள வாங்க என்று வரவேற்றார். என்ன தம்பி, காலையிலே வந்திருக்கீங்க? நாங்க கரெக்டா 10 மணிக்கெல்லாம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருவோம் என்று கூறினார் யசோதா. அது இல்லைங்க, எங்க பாசு இந்த சாரிய மேடம் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அவங்க ரெடியானதும் இந்த கார்லயே கூட்டிட்டு வர சொன்னாரு என்று பவித்ராவின் கையில் அந்த சேலையை கொடுத்தான். என்ன தம்பி, சேலைய முன்னாடியே கொடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ் தச்சிருப்போம்ல, இப்போ திடீர்னு ஜாக்கெட்டுக்கு எங்க போறது என்றாள் யசோதா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எங்க பாஸ் இதை கொடுக்க சொன்னாரு. அந்த கவரை வாங்கிய பவித்ரா உள்ளே இருந்த சேலையை வெளியே எடுத்து பார்த்தாள். அது ஒரு பர்பிள் கலரிலான டிசைனர் சாரி. பார்க்கும் போது மிகவும் விலை உயர்ந்த சாரி என்று தெரிந்தது. அது கூடவே அதற்கு மேட்சிங்காக ஒரு ரெடிமேட் பிளவுஸும் இருந்தது. அதை பார்த்த பவித்ரா, அப்போ எல்லாமே இவரு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி தான் செய்யறாரு. கடவுளே, என்ன நடக்க போகுதோ, நீதான் என்ன காப்பாத்தணும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். சரி, நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கன்னா நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பலாம். நான் அது வரைக்கும் கார்ல வெயிட் பண்றேன் என்று கூறிய கிரி வெளியில் சென்றான். யசோதாவோ அவள் கையில் இருந்த புடவையை பார்த்தவள், இவளுக்கு வந்த வாழ்வு, இவ்வளோ விலை உயர்ந்த புடவைய இவளுக்கு கட்டணும்னு எழுதியிருக்கு. நான் இந்த மாதிரி புடவையெல்லாம் பார்த்தது கூட கிடையாது என்று மனதிற்குள் புலம்பி விட்டு, சரி சரி, மச மசன்னு நின்னு நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, போய் சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு இந்த புடவைய கட்டிட்டு வா, கிளம்பணும் என்று கூறிவிட்டு அவள் புறப்பட தயாரானாள். அனைவரும் புறப்பட்டு செல்ல கார் அங்கிருந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அம்மா அடியோ, எவ்வளோ பெரிய காரு, உள்ள நல்லா குலுகுலுன்னு இருக்குது, இதத்தான் ஏசி கார்னு சொல்லுவாங்களோ என்று வாயை பிளந்தபடியே அந்த காரை பார்த்து கொண்டே வந்தார் யசோதா. ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து இறங்கியவர்கள் விஷாலின் வருகைக்காக காத்திருந்தனர். அப்போது கருப்பு நிற விலை உயர்ந்த கார் ஒன்று வேகமாக அவர்கள் முன் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவன் சினிமா நடிகர்களையே மிஞ்சும் அளவிற்கு அவ்வளவு அழகாக நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தவள் ஒரு கணம் கண்ணிமிக்கவே மறந்து விட்டாள். பிறகு சுய நினைவிற்கு வந்தவள் அவளது முகத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் காண்பிக்காமல் அமைதியாக நின்றாள். அப்பொழுதுதான் முதல் முறையாக அவளை நேரில் பார்த்தவன் போட்டோவில் பார்த்ததை விட நேரில் அவள் மிகவும் அழகாகத்தான் இருந்தாள். அவளை படைத்த பிரம்மனே வந்து இப்போது பார்த்தால் அவளின் அழகில் சொக்கித்தான் போவான். அப்படி ஒரு பேரழகு. அழகான மீனை போன்ற கண்கள், அளவான கன்னங்கள், நீளமாகவும் இல்லாமல் குட்டையாகவும் இல்லாமல் அடர்த்தியான கருகருகரு கூந்தல், அளவான உயரம். இந்த பர்பிள் கலர் சாரியே சும்மா தாறுமாறாக இருந்தால் பெண்ணவள். அவளை விட்டு அவனால் கண்ணை அசைக்கவே முடியவில்லை. அப்போது அங்கு வந்த கிரி, பாஸ் பாஸ். ஹா, சொல்லு கிரி, என்னாச்சு, எல்லாம் ரெடியா, உள்ள போலாமா என்று கேட்டான் விஷால். ஹா, ரெடி பாஸ், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடுச்சு, உள்ள போலாம், வாங்க மேடம், நீங்களும் வாங்க என்றதும் விஷாலை ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தவள் அவன் பின்னால் அமைதியாக சென்றாள். இருவரும் மாலை மாற்றிக்கொள்ள பிறகு தாலியை கட்டினான் விஷால். அதன் பிறகு ரெஜிஸ்டர் புக்கில் கையெழுத்து போட சொன்னார். அவன் போட்டு முடித்ததும் அவள் வந்து கையெழுத்து போடும் போதுதான் அவனுடைய பெயர் என்னவென்று ஆராய்ந்தாள். விஷால் என்று இருந்தது. கடவுளே, கட்டிக்க பேரோட பேரு கூட தெரியாம கல்யாணம் பண்ணியாச்சு, இப்பதான் அவரோட பேரே தெரிஞ்சிருக்கு. இனி என் வாழ்க்கையில இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ, எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. பவித்ரா அவளின் மாமாவிடமும் அத்தையிடமும் சென்று ஆசீர்வாதம் வாங்கினாள். ஆனால் விஷாலோ அவளை கண்டு கொள்ளாமல் வெளியே சென்று விட்டான். சரி, வாங்க மாப்பிள்ள வெளியே போயிட்டாரு, நம்மளும் கிளம்பலாம் என்று கூறிய மாமாவை ஏக்கத்தோடு ஒரு பார்வை பார்த்து விட்டு பவித்ராவும் வெளியே வந்தாள். தன் மாமாவோடு காரில் ஏற போனவளை, என்ன அந்த கார்ல ஏற, இந்த கார்ல வந்து ஏறு என்று கூறினான் விஷால். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்து பாலும் பழமும் சாப்பிடணும், நிறைய சடங்கு இருக்கே, வாங்க எங்க வீட்டுக்கு போகலாம் என்று கூறிய சங்கரனை பார்த்த விஷால், எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல, எந்த ஃபார்மாலிட்டிஸும் எனக்கு தேவையில்லை, நாங்க கிளம்புறோம். பவித்ரா,
வா போலாம் என்று கூறிய விஷாலை அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தனர். என்ன மாப்பிள இப்படி சொல்லிட்டீங்க? சரி, நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், ஆனா பவித்ராவை நாங்க உங்க வீட்டுல கொண்டு வந்து மோரப்படி விட்டுட்டு வரோம் என்று சொன்ன சங்கரனை, எதுக்கு இப்படி எல்லாரும் நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க? கை நீட்டி காசு வாங்கிட்டீங்கல்ல, இனி அவ எனக்கு தான் சொந்தம் என்று கூறினான். அதை கேட்ட சங்கரனும் பவித்ராவும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் யசோதாவுக்கோ மிகவும் பதட்டமாக ஆனது. என்ன சொல்றீங்க மாப்பிள, நாங்க நடிக்கிறோமா? யார் உங்ககிட்ட கை நீட்டி ஃபர்ஸ்ட் காசு வாங்கினது? எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. என்ன, உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? பவித்ராவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்காக நான் அவங்க கிட்ட முழுசா 60 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கேன். சரி, அதெல்லாம் உங்க பிரச்சனை, அத நீங்க பேசி தீர்த்துக்கோங்க. இப்போ நாங்க கிளம்புறோம் என்று பவித்ராவை கையை பிடித்து தர தரவென்று இழுத்து கொண்டு போய் காரில் அமர வைத்தான். பின் அவனும் அவள் அருகே அமர்ந்து கொண்டு டிரைவரை பார்த்து, போலாம் டிரைவர், வண்டி எடுங்க என்று கூறினான். அவன் கூறியதும் வண்டி வேகமாக புறப்பட்டு சென்றது. சங்கரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தன் மனைவியை பார்த்து முறைத்தவர், யசோதா மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு போறாரு என்று கேட்டவரை பார்த்து, அதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம், நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க கிளம்பலாம் என்று காரில் ஏறி வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். கடும் கோபத்தில் இருந்த சங்கரன், அப்போ காசு வாங்கிட்டு நீ பவித்ராவை வித்துட்ட, அப்படித்தானே? இதே உன் பொண்ணா இருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பியா என்று கத்தினார். வாய மூடுங்க, என் பொண்ணுக்கு என்ன தலையெழுத்தா? அவளுக்கு தான் அப்பா அம்மான்னு நம்ம ரெண்டு பேர் இருக்கோம்ல, கல்யாணம் பண்ணி வைக்க. இங்க பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அவளை ஒன்னும் எவனோ ஒருத்தன் தலையில ஒன்னும் கட்டி வைக்கல, நல்ல வசதியா இருக்கிற மாப்பிள்ளையா பார்த்துதான் கட்டி வச்சிருக்கேன். இதுக்கு நீங்க என்ன பாராட்டினாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கரிச்சு கொட்டாம இருங்க, அதுவே போதும் என்று கூறியவள் விறுவிறுவென்று உள்ளே சென்று விட்டாள். ஆனால் சங்கரனுக்கு பவித்ரா தன்னை பற்றி என்ன நினைத்து இருப்பாள் என்று நினைக்கும் போதே மனமெல்லாம் வலித்தது. மாமாவும் தன்னை காசை வாங்கி கொண்டு விட்டு விட்டார் என்றுதான் நினைப்பாள் என்று நினைத்து மனதிற்குள்ளேயே புழுங்கினார். அதே நேரம் இங்கே பவித்ரா அவன் சொன்னதை கேட்டவள் அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் சிலை போல அமர்ந்திருந்தாள். கண்களில் கண்ணீர் மட்டும் வழிந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்த விஷாலுக்கு எரிச்சலாக வந்தது. ஹேய், எதுக்கு இப்போ ஒப்பாரி வச்சுட்டு வர? இங்க என்ன இழவா விழுந்துடுச்சு என்ற அதட்டலில் நினைவிற்கு வந்தவள் சட்டென்று நிமிர்ந்து அமர்ந்து கண்களை துடைத்துக் கொண்டு அவனை பாவமாக பார்த்தாள். ஏன் இந்த விஷயம் உனக்கு தெரியாதா என்று சாதாரணமாக கேட்டவனை பார்த்து, இல்லை என்று தலையை ஆட்டியவள் வேறு எதுவும் பேசாமல் வெளியே வெறுத்து கொண்டு வந்தாள். அவளை பார்க்க அவனுக்கே பாவமாகத்தான் இருந்தது. அவளின் கண்ணீர் அவனை என்னவோ செய்தது. அவனின் மனதை திசை திருப்ப போனை எடுத்து நோண்டிக் கொண்டே வந்தான். ஆனால் பவித்ராவின் மனதில் வெறுமை சூழ்ந்தது. தனது அத்தை தன்னை இவ்வளவு தூரம் வெறுப்பதை நினைத்து துடிதுடித்து போனாள். ஒரு முடிவுக்கு வந்தவளாக, வருந்தி மட்டும் நமக்கு என்ன கிடைக்க போகுது, இனி கஷ்டமோ நஷ்டமோ என்னோட வாழ்க்கை இவரோட தான் என்று அந்த கடவுளை எழுதிவிட்டான். அதை மாற்ற நான் யார் என்று எண்ணியவாறே அமர்ந்திருக்க கார் விஷாலின் வீட்டை அடைந்ததும் செக்யூரிட்டி ஓடி வந்து கேட்டை திறந்து விட்டார். கார் வேகமாக சென்று வீட்டு வாசலில் நின்றது. உடனே காரில் இருந்து இறங்கி 2 அடி எடுத்து வைத்தவன் திரும்பி பார்க்க பவித்ராவோ காரிலேயே அமர்ந்திருந்தாள். திரும்பி அவளிடம் சென்று கார் கதவை திறந்தவன், ஏன் இறங்கி வரமாட்டியா? உன்னை ஒரு ஆள் வந்து கூப்பிட்டாதான் இறங்கி வருவியா என்று கோபமாக கத்தினான். இல்லைங்க, எனக்கு கார் கதவை திறக்க தெரியாது என்று சொன்னவளை மேலிருந்து கீழ் ஒரு பார்வை பார்த்தான். பிறகு கதவை எப்படி திறக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு, சரி வா போகலாம் என்று அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றான். திடீர் என்று வாசப்படி அருகே நின்றவளை திரும்பி பார்த்தான். இப்போ என்னாச்சு? இல்ல, ஆரத்தி எடுத்துட்டு தான் உள்ள போகணும் என்றவளை பார்த்தவன், எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்ல எல்லாம் பிடிக்காதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பேசாம உள்ள வா என்று கூறினான். அவளும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள். உள்ளே நுழைந்தவளின் கண்களில் அதிர்ச்சி தெரிந்தது. ஏனெனில் அந்த வீடு மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதை வீடு என்றே சொல்ல முடியாது, மாளிகை என்றுதான் கூற வேண்டும், அவ்வளவு சிறப்பாக இருந்தது. வீட்டையே நின்று பார்த்து கொண்டிருந்த அவளை
வீடெல்லாம் நீ அப்புறமா பாத்துக்கலாம், இப்போ என் கூட வா என்று அவள் கையை பிடித்து அவனுடைய பெட்ரூமுக்கு அழைத்து சென்றான். அவனுடைய அறை மிகவும் நேர்த்தியாக இருந்தது. கீழே நின்றிருந்த வேலைக்காரர்கள் அனைவரும், என்ன நம்ம பாசுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு, இது பாட்டிக்கு தெரியுமான்னு தெரியலையே என்று அவர்களுக்குள்ளே குசுகுசுவென்று பேசிக்கொண்டனர். அதே நேரம் மாடியில் விஷாலோ பவித்ராவை பார்த்து, இதுதான் நம்மளோட பெட்ரூம், நல்லா பாத்துக்கோ, இங்க உனக்கு எது தேவைனாலும் என்கிட்டயும் கேட்கலாம், கீழே வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க கிட்டயும் கேட்கலாம் என்றவனை பார்த்து சரி என மட்டும் தலையை தலையை ஆட்டி வைத்தாள். பிறகு, சரி நான் ஆபீஸ் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ, நம்ம ஈவினிங் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தவன் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு ஆபீஸ் கிளம்பி சென்றான். பவித்ராவும் என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக கட்டிலின் மேலே அமர்ந்தாள். அவளும் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடவில்லை, பசியோ வயிற்றை கிள்ளியது. இங்கு யாரிடம் சென்று என்ன கேட்பது என்று புரியாமல் தலையை தாழ்த்தி அமர்ந்திருந்தாள். அப்போது, மேடம் உள்ள வரலாமா என்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது. எழுந்து சென்று கதவை திறந்து பார்த்தால் அந்த வீட்டில் வேலை செய்யும் பெண்மணி நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் இவளுக்கு என்ன பேசுவது என்றே புரியவில்லை. இவளின் பதட்டத்தை பார்த்தவர், மேடம் சார் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டு போனாரு, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன், உள்ள வச்சிரவா என்று கேட்டாள். உடனே, உங்களுக்கு எதுக்கு வீண் சரமோ, நானே கீழே வந்து சாப்பிட்டுக்கிறேனே என்று கூறியவளை வித்தியாசமாக பார்த்தார் அந்த பெண்மணி. இந்த பெண்ணிடம் எந்த ஒரு திமிர் பேச்சோ வெட்டி பந்தாவோ இல்லை என உள்ளுக்குள் மகிழ்ந்தவள், சரிங்க மேடம், இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்துட்டேன், நீங்க இங்கேயே சாப்பிடுங்க, அடுத்த டைம் நீங்க கீழே வந்து சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்லிவிட்டு சாப்பாட்டு தட்டை கட்டிலின் பக்கத்தில் இருந்த டேபிள் மீது வைத்து விட்டு சென்று விட்டார். கதவை சாத்து விட்டு கட்டிலில் வந்து அமர்ந்தவள் அந்த தட்டை எடுத்து பார்க்க, அதில் விதவிதமான உணவுகள் இருந்ததை பார்த்தவளுக்கு தலையே சுத்திவிட்டது. ஒரு வேளைக்கு இத்தனை வகையான உணவுகளா என்று ஆச்சரியப்பட்டாள். பசி வேறு ஒரு புறம் அவள் வயிற்றை கிள்ளி வேக வேகமாக அந்த உணவினை எடுத்து உண்டு முடித்தவள் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள். இந்நேரம் தனது மாமா வீட்டில் பம்பரமாய் சுழன்று கொண்டிருப்பாள். அடிப்படையில் இங்கே அவளுக்கு செய்வதற்கென்று ஒரு வேலையும் இல்லை. சும்மாவே இருப்பது அவளுக்கு மிகவும் போரடித்தது. மெதுவாக எழுந்து அந்த அறையை சுற்றி பார்த்தாள். அந்த அறையை ஒட்டி இருந்த பால்கனிக்கு சென்று கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மீண்டும் வந்து கட்டிலில் அமர்ந்தவளுக்கு பயங்கரமான தலைவலி வந்தது. சிறிது நேரம் படுக்கலாம் என்று நினைத்தவளுக்கு தூக்கம் கண்களை தழுவியது. அதே நேரம் இங்கு ஆபீஸில் விஷால் பார்க்க வேண்டிய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சிறிது ரிலாக்ஸ் ஆக சேரில் சாய்ந்து அமர்ந்தான். அப்போது உள்ளே வந்த கிரி, பாஸ் இன்னைக்கு ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பவா என்று கேட்டவனை, ஓகே நீ கிளம்பு, நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் என்று கூறினான். ஓகே பாஸ் என்று திரும்பி நடந்தவன் ஏதோ ஒரு யோசனை வந்தவனாக திரும்ப விஷாலிடமே வந்தான். பாஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னகிரி? இன்னைக்கு மேடம் வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது மேடமோட திங்ஸ் எதுவுமே கார்ல ஏத்தவே இல்லை பாஸ், ஒருவேளை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் வேணும்னா போய் அவங்க வீட்டுல வாங்கிட்டு வந்து கொடுக்கவா என்றவனை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன சொல்ற, அவளுக்கு தேவையான திங்ஸ் எதுவுமே எடுத்துட்டு வரலையா? ஆமாம் பாஸ் என்றான் கிரி. இல்ல வேண்டாம், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவனை ஆச்சரியமாக பார்த்தான் கிரி. இருப்பினும் அவன் தன்னுடைய பாஸ் என்பதனால் அவனிடம் மேற்கொண்டு எந்த கேள்வியையும் கேட்காமல் அமைதியாக சென்றான் கிரி. சிறிது நேரம் யோசித்த விஷால் உடனே கிளம்பி காருக்கு சென்று டிரைவரிடம், நீங்க ஒரு ஷாப்பிங் மால் போங்க என்று கூறினான். ஷாப்பிங் மால் சென்றதும் அவளுக்கு தேவையான துணிகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்குள் நுழைந்தவுடனே வேலைக்காரர்களிடம், பவித்ரா எங்க என்று கேட்டான். அவர்கள், மேடம் மேல இருக்காங்க சார், நீங்க போனதுல இருந்தே அவங்க கீழே வரவே இல்லை என்று கூறினார். சரி என்று கூறியவன் மேலே இருந்த தன் அறைக்கு சென்றான். அங்கே பவித்ரா ஒரு சிறு குழந்தையை போல உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவன், தூங்கும்போது கூட எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கா என் பொண்டாட்டி என்று மனதில் சிரித்து கொண்டான். இன்னும் கொஞ்ச நேரம் அவளது அழகை ரசிக்க நினைத்தவன் அவளை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக நின்று அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான்.
எங்கடி இருந்த இத்தனை நாளா? கல்யாணமே வேண்டாம் என்று இருந்த என் வாழ்க்கையில உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை விட்டு கொடுக்க மனசே வரல. அதான் உன் அத்தை 50 லட்சம் கேட்ட போது நான் 60 லட்சம் கொடுக்கறேன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை உடனே பிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பமானு உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் கேக்கல. ஏன்னா நான் கேட்க போயி இல்ல இதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ சொல்லிட்டேன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுடி. நான் உன்கிட்ட கோவமா பேசுறதுக்கு காரணம் நீ கார்ல வரும்போது கூட அழுதுகிட்டே வந்தடி. ஏதோ விருப்பம் இல்லாம நான் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண மாதிரி நீ அழறத பாக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் உன்னை திட்டேன். சாரிடி பொண்டாட்டி என்று மனதிற்குள்ளேயே அவளோடு பேசிக் கொண்டிருந்தான். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தவள் திரும்பி படுக்கவும் தன்னை யாரோ நின்று பார்ப்பது போல உணர்ந்தவள் கண் விழித்து பார்த்தாள். அங்கு நின்ற விஷாலை கண்டதும் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தார். ஏய் மெதுவா மெதுவா, ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? நான் தான் உன் புருஷன், வேற யாரும் இல்ல, சரியா? இப்படி அடிச்சு புடிச்சு எந்திரிப்பாங்க, நானே பயந்துட்டேன் ஒரு நிமிஷம் என்று சிரித்தான். இல்ல கொஞ்சம் அசதியா இருந்துச்சு, தலை வேற ரொம்ப வலிச்சுது, அதான் அப்படியே படுத்தேன். ஆனா நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கு, சாரி என்றாள் பவித்ரா. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, புரியுதா என்றவனை பார்த்து என்று தலையசைத்தாள். ஆமா, நீ ஏன் இன்னும் ட்ரெஸ் மாத்தாம இப்படியே இருக்க என்று அவன் கேட்டதும் அவளுக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. இல்ல அத்தை தான் அங்கிருந்து எந்த ட்ரெஸ்மே எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஆனா அவங்க தரவே இல்லை. எனக்கும் வேற வழி தெரியல, அதான் நானும் அமைதியா வந்துட்டேன், சாரிங்க என்றாள். சரி பரவாயில்ல, இந்தா உனக்காக கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம சாப்பிட கீழே போகலாம் என்றான். அந்த கவரை பிரித்து பார்த்தவுடன் அவளின் உள்ளம் மிகவும் சந்தோஷம் அடைந்தது. அதை எடுத்துக்கொண்டு துணியை மாற்ற சென்றவளை அவனது குரல் தடுத்தது. இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா எனக்கு அவ்வளவா செலக்ட் பண்ணி எல்லாம் பழக்கம் கிடையாது, இருந்தாலும் நான் வந்து உனக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு கொஞ்சமா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் போய் உனக்கு தேவையானதை எல்லாமே வாங்கிக்கலாம் என்று கூறினான். சரி என்று தலையசைத்து விட்டு துணியை மாற்ற சென்றவளை, என்ன நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம நீ பாட்டுக்கு கிளம்பி போற, உனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், நீ ஒண்ணுமே பதில் சொல்லவே இல்லை என்று ஆவலோடு அவளது முகத்தை பார்த்து கொண்டே கேட்டான். அவன் தன்னை குறுகுறுவென்று பார்த்ததும் அவளின் முகமெல்லாம் சிவந்தது. வெட்கத்துடனே, நல்லா இருக்கு, எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருக்கு என்று சொன்னாள். ஓகே என்றவன், சரி நீ போய் ரெடி ஆயிட்டு வா என்று கூறினான். சரி என தலையை சேர்த்து விட்டு பாத்ரூமிற்கு சென்று தன்னை முழுவதுமாக சுத்தப்படுத்தி கொண்டவள் அதிலிருந்து ஒரு சேலையை எடுத்து அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவன் ஒரு நிமிடம் தன்னையே மறைந்து உறைந்து நின்றான். வானத்தில் இருந்த நிலவே கீழே இறங்கி தன் கண்முன்னே நடந்து வருவதை போல் அவ்வளவு பிரகாசமாக இருந்தாள். அவளை பார்த்ததும் அவள் அழகில் ஒரு நிமிடம் சொக்கித்தான் போனான் விஷால். தன்னை மெய்மறந்து பார்ப்பவனை பார்த்ததும் அவளுடைய முகம் வெட்கத்தில் சிவந்தது. அவன் அருகில் வந்தவள், எங்க நான் ரெடி, சாப்பிட போலாமா என்று கேட்டாள். அவள் குரல் கேட்ட பிறகுதான் நிஜ உலகத்திற்கு வந்தவன், போலாமே ஒரு 5 மினிட்ஸ் என்று கூறிவிட்டு பாத்ரூமுக்கு சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு ட்ரெஸ்ஸையும் மாத்திக்கொண்டு வெளியே வந்தான். பிறகு இருவரும் கீழே சென்று இரவு உணவை சாப்பிட்டு முடித்தனர். சரி நீ மேல போய் ரூம்ல இரு, எனக்கு ஒரு போன் பேச வேண்டியது இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன் என்று கூறி வெளியே சென்றான். சற்று நேரம் நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு மெல்ல மாடிப்படி ஏறி தன் அறையை வந்தடைந்தாள். கட்டிலின் மேல் அமர்ந்திருந்தவள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் எழுந்து நின்றாள். அப்போது விஷால் தான் உள்ளே வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அவளுக்கு இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. முதல் முறையாக ஒரு ஆண் மகனுடன் இரவு நேரத்தில் தனி அறையில் இருப்பதை நினைக்கும் போதே அவளுக்கு வியர்த்து வழிந்தது.